நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா. இந்தப்பா இந்த துணியில தோச்சு போடு. இந்த ரெண்டு சட்டிலையும் பட்டன் இல்ல, தச்சு அயன் பண்ணி வை. அவர் எங்கேயோ வெளியே போனாரு, ஷூக்கு பாலிஷ் போட்டு வை. தையக்காரன்ட்ட துணி கொடுத்தனு சொல்லியிருந்தேன். இந்த ஜாக்கெட்டையும் அளவு ஜாக்கெட்டையும் கொடுத்துட்டு வந்துரு. ஏண்டி கழுதுங்களா, அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுங்களா? உங்க குழந்தனாருடி. ஏ பாட்டி, சும்மா எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டுருக்க? நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிறதால எல்லா வேலையும் தான் கொடுப்பாங்க. பரவாயில்ல, செய்வோம் விடு. அந்த வீட்டுல அவர் நாயா உழைச்சாலும் ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தினால அவர் படுற அவமானம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. எங்கிட்டயே 350 ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். இன்னைக்கு கூட ஏதோ இன்டர்வியூ தான் போறாரு போல் இருக்கு. இன்னைக்காவது அந்த இன்டர்வியூல அவர் பாஸ் பண்ணணும்னு அந்த ஆண்டவனை மனசாரவே. இன்னைக்கு இன்டர்வியூ கோயிந்தா. தம்பி, என் குழந்தை கொடுத்துருங்க தம்பி. நல்ல வேலை, நீங்க எதுவும் பண்ணிக்கலையே. பண்ணிக்கலாம் தான் போனேங்க. போற வழியில ஒரு டீ கடைக்காரர் என்னை தடுத்து நிறுத்தி அவர் கடையிலே ஒரு வேலை போட்டாரு. வெரி குட். டேய் பாத்தியாடா, உங்க அம்மாக்கு ஒரு டீ கடைக்காரன் மூலமா வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இல்ல இல்ல சாரி, ஒரு டீ கடைக்காரன் மூலமா வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க அம்மா. ரொம்ப நன்றி தம்பி. ஆண்டவா, என்ன யார் மூலம் எப்படி காப்பாத்த போறேன்? வெங்கட் போஸ்ட், வீட்டுல யாரும் இல்லைங்களா? ஐயோ சார், இது எனக்கு வந்தது இல்ல, வேற யாருக்காவது வந்திருக்கும். டோர் நம்பர் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? அது கரெக்டுங்க, ஆனா 10,000 ரூபாய்க்கு டிராப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு எவசர அனுப்புறான். இந்தாங்க குடிங்க. அம்மா வெங்கட், லெட்டர் உங்க பேருக்கு தாங்க வந்திருக்கு. என் பேருக்கா? நீங்களே படிங்க. பிரதமராக கூட வரக்கூடிய தகுதி உள்ள உயர்திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை டிரைவிங் ஹோட்டல் மெனு கார்டுக்குள் தாங்கள் வைத்திருந்த மனு கார்டை படிக்க நேர்ந்தது. அது மட்டுமல்லாமல் உங்களை பற்றி விசாரித்ததில் அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஓக வென்று சொன்னார்கள். எனவே இத்துடன் அனுப்பியுள்ள ரூபாய் 10,000 அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு உடனடியாக எங்கள் நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும். இப்படி மகாராஜா ஏகாம்பரேஸ்வரர் நீலகிரி எஸ்டேட். பெரியவர்களே, தாய்மார்களே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களே, உங்க எல்லாத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. என் சொந்த வீட்டுல என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது, ஆனா நீங்க எல்லாம் பெரிய மனசு வச்சு எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய மேனேஜர் போஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, உங்க எல்லாருடைய பொற்பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. கொண்டாங்க சார். வெங்கடே பாட்டி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாட்டி. ரொம்ப சந்தோஷம். நான் நாளைக்கே நீலகிரி எஸ்டேட் புறப்பட்டு போய் டியூட்டியில ஜாயின் ஆகிறேன். நீங்க கேட்டீங்களே, நீலகிரி எஸ்டேட் பேலஸ். பிரதர், என்ன அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, பெரிய பையன் அடைஞ்சிட்டேன். இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் மேனேஜரா வந்திருக்கேங்கிறத என்னாலயே நம்ப முடியல. புதுசா வந்திருக்கிற மேனேஜரா? வாழ்த்துக்கள். ஹலோ பிரதர், 7 ரூபா தானே நான் பேசினேன், 10 ரூபா கொடுத்துட்டு மீதி 3 ரூபா வாங்காம போறீங்க. தெரிஞ்சுதான் கொடுத்தேன், அந்த 3 ரூபாய நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லுங்க. ஏன் பிரதர், எனக்கு என்ன கை முடமா இல்ல கால் முடமா, எனக்கு எதுக்கு டிப்ஸ் 3 ரூபா? அப்படி இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி அடிமட்டத்துல இருந்து வந்தவன். ஒரு ரிக்ஷா தொழிலாளிக்கு பேசுனதை விட 3 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன். அப்படியா? உங்க கருணையான உள்ளத்தை நான் பாராட்டுறேன், ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கொள்கையிலையும் கொஞ்சம் கை வைக்காம பாத்துக்கங்க. கொள்கையா? ஆமா, தன்னுடைய உழைப்பு என்னவோ அதுக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் வாங்குறவன் தான் இந்த மானசாமி. 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் சரி, இல்ல இனாம கிடைச்சாலும் சரி, அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வராது. புடிங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். வணக்கம் சார். யாரு? மகாராஜா இல்லீங்களா? என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா? ஐயோ,
நீங்க படிக்கட்டு உட்காந்துருந்தீங்க, அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல. அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாயின்னு நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மகாராஜா, அவ்வளவுதான். அனுப்பி வச்ச 10,000 டிராஃப்ட் கிடைச்சது, ரொம்ப நன்றி. நான் இப்பவே டியூட்டிக்கு ரெடி. டியூட்டி பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர் தான் மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஏ மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாள் இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா தான் இருந்தீங்களா? கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்க இவங்க நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு. வணக்கம். வணக்கம். ஏ மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்குதான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்ததா? இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான். ஓ, அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேயேதான் வேலை பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆமாப்பா, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க, இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ இங்க மேனேஜர், நீங்க எல்லாம் கீழே வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வேணாம். அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, சரியான. ஓகே, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஒன் மினிட், நீ மட்டும் இங்கே இரு, உங்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நாயர், நீங்க புறப்படலாம். நீ பெண்குட்டி மட்டும் இவடையோ? இல்ல, அவங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போங்க. அது சரி சரி, மேனேஜர் போஸ்ட் இல்ல. காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, இந்த ஒரு நேரமாவது சாப்பிடுறான். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. டேய் வாடா பாட்டி. இத பாரு, காலையில நீ சாப்பிடலன்னு நானும் அப்படியே பட்டே கிடக்குறேன், எனக்கு ஏதாவது வரப்போகுது. வாடா வா. ஏண்டா இன்னி கூட இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றியே, சரியா படிக்கலையா? இல்ல பாட்டி, நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். பின்ன அவங்க கேட்ட கேள்விக்கு டான் டான் பதில் சொல்ல வேண்டியது தானே? எல்லா கேள்விக்குமே அவங்க அஸ்தர அளவுக்கு நான் பதில் சொன்னேன், ஆனா கடைசி கேள்விக்கு நான் அசந்துட்டேன். ஏ, ரொம்ப கஷ்டமான கேள்வியா? 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஒரு அண்ணன் LIC-ல வேலை பாக்குறான், இன்னொரு அண்ணன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். அவங்க மனசு வச்சா அவனுக்கு எப்போ வேலை கிடைச்சிருக்கும். ஒருவேளை அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் உங்க அண்ணிமார் இருக்காங்களே, உப்புறப்படுத்திக்குவாங்க. சரி சரி, நீ சாப்பிடு. ஏண்டா காலையில இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? இன்னைக்காவது பாஸ் பண்ணியா இல்லையா? அத ஏன் கேக்குறீங்க? உங்க தம்பியோட புத்தாள்தனத்துக்கு அந்த ஆபீஸ்ல வேலையே இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே கிடையாதா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்து பிளேட் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி உன்னால கொட்டிக்க முடியுது? என்னங்க நீங்க பேசுறது, குதிரை குருடுங்கிறதுக்காக கொள்ளுதுங்கறதுல குறைச்சலா வைக்க போகுது? அதானே, நீ நல்லா சாப்பிடுப்பா, அடுத்த இன்டர்வியூக்கு போக வேண்டாம். கிழவி, நெய் ஊத்தி நல்லா பசஞ்சு ஊட்டி விடு. ஏண்டி சாப்பிடும் போது இப்படி ஈவு இறக்கம் இல்லாம பேசுறீங்களே? உங்க கூட பிறந்தவங்க மாத்திரம் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறாங்க, என் பேர்னு குறை சொல்றீங்களே? பார்த்து இழந்து பேசு, வாய மூடு. கையெடு கிழவி, எல்லாம் உன்னால வர்றது. என்னாலயா? பின்ன, நான் வெளியே எங்காவது போய் மூட்டை தூக்குனா கூட ஒரு நாளைக்கு 50-60 சம்பாதிச்சனால புழைச்சுக்க முடியும். ஒவ்வொரு தடையும் நான் வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் நான் மருந்து குடிச்சிருவேன், விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி என்ன நிறுத்தி வச்ச, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கேவலப்பட்டிருக்க. இத பாருடா வெங்கட், உன் காலம் எப்பவும் இப்படியே இருக்காது. உன் அறிவுக்கும் திறமைக்கும் பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உனக்காக ஒரு ராஜகுமார் பிறந்திருக்கான், அவ வந்து ஐ லவ் யூ வெங்கட் அப்படி சொல்ல போறான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே தலைக்கீழா மாறப்போகுது.
உச்சி குளிர்ந்த ஜில்லுன்னு ஆயிப்போச்சு போ. டேய் வெங்கட், நான் விளையாட்டுக்கு சொல்லல, நேத்து கூட உங்க அம்மா என் கனவுல வந்துச்சு. எங்க அம்மா கனவுல வந்துச்சா? ஆமாண்டா, உனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்குமா, அதோட செல்வ செழிப்போட ஒரு ராஜகுமாரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளாம். நிஜமாவா பாட்டி? பாத்தியா பாத்தியா, கழுத கூட கத்துது. கழுத கத்துனா என்ன பாட்டி? நல்லா செகணும், கண்டிப்பா உனக்கு ராஜகுமார். ஒருவேளை என்ன பண்றது சார்? என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லையா, நம்ம ஊர்ல இருந்து எல்லா பயிலும் வீட்டுல வந்து படுத்திருக்காங்க விருந்தாடிய. ஒரு நாளைக்காவது மீன் கறி ஆக்கி போட வேண்டாமா? ஏகப்பட்ட காசு தேவைப்படுது ஐயா. இன்னைக்கு 5 கிலோ மீன், 5 கிலோ கறி வாங்கி ஆகணும். யாருமே சிக்கல ஐயா. சார் சிக்கிச்சு, சார் சிக்கிச்சு. என்ன ஐயா கூப்பிடுற? யாரு உங்க ஐயாவா? ஐயா லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸா? ஐயோ, வண்டி வாங்கின லைசன்ஸ் வாங்க மாதிரி இப்ப வாங்க. வண்டியும் கொடுத்து உங்களுக்கு லைசன்ஸ் தருவாங்களா? யாருக்கு அல்லா கொடுக்குறேன். இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் எனக்கு இல்ல. அப்ப எப்படி வண்டிக்கு வாங்குவேன்? ஆட்டு புக்க? ஆட்டு புக்கா? ஐயோ, அதெல்லாம் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. ஒல்லி குமுதம் குங்குமம் ஆனந்த விகடன் அவ்வளவுதான். ரொம்ப நல்லதா போச்சு. அப்படியா? சரி, எனக்கு ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்ல வந்தேன். எப்படி? அதெல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா என்னுடைய வசூல் பாதிச்சிருக்குமே. 1500 ரூபாயா எடு. 1500 ரூபாய்? வண்டியே 750 ரூபாய்தான். 1500 ரூபாய் இது கொடுக்கணும். வண்டியை பார்த்தா புதுசா இருக்கு. என்னடா சிரிப்பு? இரு, உன்னை ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கிறேன். ஹலோ. இல்லப்பா இல்ல, இன்னைக்கு ஒரு ஆளை வெட்டிட்டா பிரியாணி வேண்டாம். என்னம்மா? சாரி சாரி சாரி. சிக்னல் பார்க்கல? நீ சொன்ன எல்லாத்தையும் பார்த்ததுனால ரோட்ல எரும மாடு மாதிரி நீ நடந்து வந்தல, அத பாக்கல. அறிவு இருக்க? சாரி, அறிவெல்லாம் நாங்க விக்கிறது இல்ல. கண்ணு தெரியாம வந்து மோதிட்டு என்ன படம் காட்டுறியா? காது கேட்காம நீ வந்து ஏன் வந்து முன்னாடி வந்து என்ன சீரியல் ஓடுறியா? யானை மாதிரி இருந்துட்டு பூனை மாதிரி வண்டியில வரிய? உங்க அப்பா கிட்ட சொல்லி பெரிய வண்டி வாங்கி. யார பாத்து யானை? உன்னை எவன் கட்ட போறானோ அவன் பாடு, அவ்வளவுதான். அத நீ சொல்றியா? என்ன பண்ற? என்ன பண்ண போற? எங்க காட்டணுமோ அங்க காட்ட. சரி சரி, அங்க டீல் பண்ண உடனே. சரி சரி சரி, போட போடி. சவுப்பு சட்ட. இவ போட்டோ எடுத்துட்டு போறாளே, என்ன பண்ணுவா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? நாம இங்க இருக்க கூடாது. அப்பா அப்பா அப்பா, என்னவா அப்பா? நம்ம வண்டி ஒருத்த மேல மோதிடுச்சு பா. அவன் செத்துட்டானா இருக்கானா? வண்டி மேல மோதினால அவன் உயிரோட இருக்கான் பா. நம்ம வண்டிக்கு எதுவும் சேதம் ஆச்சா? நம்ம வண்டி கொண்டால, ஆனா எனக்கு தான் ஆடி போட்டு. என்னம்மா எல்லாத்தையும் ரிவர்ஸ்லயே சொல்லுத, உனக்கு என்னமா ஆச்சு அப்பா? என்ன பாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்மா. ஐயோ, எப்படி? அட அளவுடுமா, முதல்ல உனக்கு என்ன ஆச்சு அதை சொல்லு. சொல்றேன்ப்பா. அப்பா, நான் ஒழுங்க நடப்ப வண்டி ஓட்டுவேன். எவனோ ஒருத்தர் என் வண்டி முன்னாடி வந்து விழுந்து என்னையே தப்பு தப்பா பேசுறான்ப்பா. அப்படி என்ன இருக்குமா? அது என்ன சொல்ல கூட முடியலப்பா. அவர் கேவலமா பேசினாப்பா. அது என்ன, என் முன்னு வாயில இருந்து அசிங்கசியமான வார்த்தை வருது. போதும், நிறுத்துமா. என்னாலே கேட்க முடியல. இப்ப அவன் எங்க இருக்கா, எப்படி இருப்பான் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. ஆனா அவன் போட்டோவை மட்டும் நான் மொபைல்ல கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல அதான் எனக்கு காட்டு. இதோ காட்டு, காட்டு, காட்டு. இவன் தான்ப்பா. இவ்வளவு அசிங்கமா இருக்கான். இவனா? அவனா? அடிமலத்தை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவ வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டேங்க.
போட்டு தள்ளினாத்தான் நம்ம காதல் நிறைவரும் நினைக்கிறேன். நம்ம பொருள் உண்மைட்ட மனதை கொழுத்து ஆற்றி சொல்றது இதுதான். என்ன ரஜினி ஸ்டைல, நான் யாரும் தெரியுமா? நீ என்ன கஜினியா? உன்ன யாருனே உனக்கு தெரியாது, எல்லாம் மறந்து வச்சா. நீ லைஃப்ல மறக்க முடியாம ஒரு வேலை பண்ற பாரு. என்ன பண்ணுவ? நானே என் பரிமளா லவ் பண்ண மாட்டேன் கவலையில இருக்கேன். அவ புருஷனை வெட்டணும் இல்லையோ, முதல்ல ஒன்னும் கண்ட விடமா வெட்டிடா. என்ன ஜெயில போய் கள்ளி நிற்பேன்? அங்க ஆரோக்கிய தகராறு என்ன போய் பாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ படிக்கும். ஐயா கூப்பிடுற வாயா. ஐயாவா? யாரு அந்த நாட்டம பத்தில வந்த சரத்குமாரா? அங்க வந்து பாருயா, மேல கை வைக்கலையா. என்னையா உங்க ரெண்டு பேருக்குல பிரச்சனை சார்? இந்த ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல சிகரெட் பிடிச்சான் சார். பிடிக்க கூடாதுன்னு சொன்னா நக்கலா பேசுறான். நக்கலா பேசுறானா விக்கலா பேசுறான்னு நான் பாத்துக்கிறேன். யோ யோ, பொதுடத்துல சிகரெட் பிடிச்சா போலீஸ் பிடிக்கணும் உனக்கு தெரியுமில்ல? ஆமா, பொதுடத்துல யூரின் போனா கூட தான் போலீஸ் வந்து பிடிக்கணும்னு சொல்றாங்க. என்ன போய் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த அளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லா தெரியுமா. இந்த மூஞ்சி இப்படி கோலமானதுக்கு காரணமா இவன்தாமா. இவன் நான் சும்மா வர மாட்டேன். அப்பா என்ன பண்ண போறீங்க? முதல்ல கொலை பண்ண போறேன், அப்புறம் என்ன செய்யலாங்கிறத அப்புறம் சொல்றேன். அட போங்கப்பா, கொலை பண்றதெல்லாம் இவனுக்கு ரொம்ப சாதாரண தண்டனை, அதை விட பெரிய தண்டனை கொடுக்க. என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க? ஒவ்வொரு நாளும் அவன் சித்தவதில சாவான்பா, அதான் இவனுக்கு தரப்போற பெரிய தண்டனையா இருக்கும். ஒரு பக்கம் வில்ல மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் ஹீரோ மாதிரி தான் பார்க்கான். போனா போதும், என்னையே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. கண்டிப்பா இவனோட கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஓகே. எங்க போற? உங்களை பாக்கட்டா சார். போலீஸ்காரங்க நல்லா கவனிச்சாங்களா? என்ன சார் நீங்க போலீஸ்ல உங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு முன்னாடி எனக்கு சொல்லக்கூடாது? முன்னாடி சொன்னா மஜா இருக்காது. அப்படியா சார்? இந்த மஜாவா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. எப்படி சூப்பரா இருக்கா? அந்த சகச்சாண்டிக்கா இருக்கும். போட்டோ வச்சுக்கிட்டு கதை விடுறீங்களே. சூப்பரா பொண்ணு. நான் சொல்றது அந்த சரக்கு பார்க்க கூட முடியாது. ஓகே, எவ்வளவு? அதிகம் இல்ல ஜென்டில்மேன், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்க. இதுக்கு நீ ஆடி தள்ளி தான் வரணும். யோ, இது கார்பன் கேஸ் இல்லையா? ஃபேமிலி கேஸ். பையன் கவுண்ட் தான் அமைக்கிட்டு போயிட வேண்டியதான். முதல்ல பொண்ணுக்கு போன போடும். ஹலோ. அம்மா ஆர்த்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்கு 24 மணி நேரம் இதே வேலை தானா? மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு, அவர் நான் ஆட்டோல கூட்டி வந்துட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா ரெடியா இரு. அம்மா ஒரு 60 நேரம் கழிஞ்சு கொடுத்தாங்க, நான் அது கூட சாப்பிட்டு முடிச்சிடுறேன். சாப்பிடு. ஓகே. இங்க பாட்டு பாட்டு
என்ன மாப்பிள மாப்பிள கூப்பிடுற அப்படின்னா வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. அத விட முதல்ல பிகரை காட்டு. ரொம்ப தான் அவசரம் பண்ற பாத்தியா? இப்பயே மாடிப்படி ஏறிப்போ, பாப்பா உனக்காக ரெடியா. நம்ம மேட்டர்லாம் சொல்லியாச்சா? அதெல்லாம் பக்காவா சொல்லியாச்சு. பாப்பா உனக்கு நல்ல கம்பெனி கொடுப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின பணத்தை கொடுத்துருக்கோம். அன்னைக்கு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டதுக்கு இன்னைக்குல இருந்து உனக்கு ஆயுள் தண்டனை தாடி. ஆயுள் தண்டனை ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். உட்காரு போட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்கவே முடியாது, இன்னைக்கு பூந்து விளையாட வேண்டியப்ப யான மாதிரி இருக்க, நான் எப்படி சார் லவ் பண்ண முடியும்? அப்ப எதுக்கு இங்க வந்த? அது சொல்ல முடியாத ஒரு பெரிய கதை சார். அப்படியா? உன் கதைக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறேன். ஆமா, லவ் பண்றோம் சொல்லி ஏதாவது ஆதாரங்களா வச்சிருக்கியா? ஆதாரம் கிடைச்சிருச்சு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் சேர்த்து வைக்கிறேன். ரெண்டு மாலை வாங்கிட்டு வாடி. எப்படி நடத்தி தம்பி, கல்யாணம் ஆயிடுச்சுல, நல்லா சிரி. எமே எப்ப சிரிக்க போறியோ? இந்த 11 ரூபாயில பால் வளம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ண. கரெக்ட்மா? பதினோரு ரூபாய்க்கு பாலும் பழமும் வாங்கிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணுமா? ஆமாவா? எங்க அந்த புரோக்கர்? புரோக்கர் இல்ல, அது எங்க அப்பா. அப்பாவா? ஆமா மாப்ள. மாப்ளே மாப்ளே சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன், இப்ப மாப்ளே ஆகிட்டேன். டென்ஷன் ஆகாம மாப்ள. எப்ப நீங்க ரோட்ல போகும்போது என் பொண்ணு மேல விழுந்தீங்களோ, அப்பவே என் பொண்ணுக்கு உங்க மேல காதல் வந்துச்சு. அதனால ஒரு சின்ன பிட்ட போல சூப்பரா ஒட்டுட்டாச்சு. அப்போ இவ ஃபிகர் கிடையாது. ஐயா, நான் ஒண்ணும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இல்லையான்னு ரூமுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். முதல்ல வா. பதினோரு சரக்கா இது சைடிஸ்க்கே பத்தாதே.